இந்த வெல்வெட் பிளாக் கலர் கிளாத்தில் எப்படி இந்த ஸ்க்ரன்ச்சிஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எலாஸ்டிக்கோட அகலம் வந்து 1/4 இன்ச்சு, நீளம் வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த துணி வந்து நீளமான துணி வந்து 25 இன்ச் நீளமும் அகலம் வந்து 2 இன்ச்சும் எடுத்திருக்கேன். இப்போது இந்த துணியை உள்ள கூடி ரெண்டாக மடித்து தைச்சிக்கலாம். அந்த ஓரத்தையே ஒரு எஜ்ஜை மட்டும் இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே அளவாக ஒரு தையல் இந்த மாதிரி நான் தைச்சிக்கிட்டு, இந்த பக்கம் நான் எதுவுமே மடக்கலை, அப்படியே இருக்குது. இந்த ஒரு பக்கம் மட்டும் இந்த மடக்கியிருக்கேன் உள்ள கூடி. ஓகேவா, தைச்சிட்டு இதை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பியாச்சு. இப்போது எலாஸ்டிக்கை உள்ளே கொடுக்கலாம். இப்போது பேண்ட் ரெண்டே உள்ளே கொடுத்தாச்சு, பேண்டுக்குள்ளே எலாஸ்டிக் கொடுத்தாச்சு. இப்போ இந்த எலாஸ்டிக் எஜ்ஜை மட்டும் தைக்கலாம். இந்த மாதிரி அதோட ஓரத்தை மட்டும் தைச்சிக்கிட்டேன். இப்போது இதை அப்படியே உள்ளே கொடுக்கலாம். ஒரு பக்கம் நான் மடக்கி தைச்சேல அதை வெளியில் வச்சுட்டு ஒரு பக்கம் ஃப்ரீயான எஜ்ஜு இருக்குல்ல, அதை நம்ம உள்ளே விடணும் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி மடக்கி நான் தைச்சிருக்கதை அப்படி மேலே வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க உள்ளே விடும்போது பிசிறு வெளியே தெரியாது. இதை அப்படியே மேலே வச்சு இந்த இதுலேயே ஒரு தையல், அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.